ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குளத்துக்கு போயிட்டுருக்கேன். வினோத்புரம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு போயிட்டாரு. நம்ம இப்போ அந்த குளத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சைஸ்லான ஃபிஷஸ் எல்லாம் பிடிக்க போகிறோம். சரி, வாங்க நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போகலாம். வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் அந்த குளம். குளத்தோட பேர் கேட்டிங்கன்னா கொரண்டியா குளம். அந்த குளத்தோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருவர் இருக்கார். அவருக்கு நேம் பார்த்தீங்கன்னா பிரவீன். அவர் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்திருக்காரு. அந்த அத்தத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வினோத்புரம் இருக்கார். இங்கே பார்த்தா தெரியுமா என்னென்னு தெரியலை. அவர் பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா வலை போட்டுட்ருக்காரு. வலை போட்டு வந்து ஃபிஷ் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் அந்த குளம். இந்த குளத்துலலாம் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் பிடிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளத்தோட மறுபக்கத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வினோத் ப்ரோவை பார்க்க போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம் ப்ரோ. இங்கே பாருங்க, தண்ணிக்குள்ளே இறங்கி நிற்காரு. உங்கள் குரலை கேட்க தண்ணிக்குள்ள. குளத்தை ரெண்டா பிரிச்சு வச்சு பாருங்க. குளத்துக்கு சென்டரில் வலை போட்டு விட்ருக்கோங்க. இந்த அத்தத்துல இருந்து அந்த வர இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு வலை போட்டுருக்கோம். சில பேர் மீன் வந்து மாட்டோம். இது வந்து கலைக்கு மீன் பிடிக்கிற ஒரு வலை. சில வலையில் போட்டால் போதும், அதுவாகவே வந்து மாட்டிக்கும். இதில் போட்டால் விழாது. நம்ம இங்கேருந்து மீனை விரட்டணும். அது ஓடும்போது போய் மாட்டிடும் வலையில். இப்போ இவர் இந்த மொத்த குளத்தையும் ஒரு கலக்கு கலக்க போகிறாரு. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கலக்குமா? இறங்கி ஒரு கலக்கு கலக்குங்க பாப்போம். உள்ள தொழில் இருக்குது, ரொம்ப ஆழமா இருக்குது. அந்த பாட்டில் என்ன இவனா சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா வலையோட ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா கும்பிடி வந்துட்டு இருக்கு. இப்போ அதை தான் வினோத்புரம் வந்து செக் பண்ண போயிட்டு இருக்காரு. அதில் வந்து ஏதோ மீன் மாட்டிருக்குன்னு அவருக்கு சந்தேகமா இருக்கும். எடுக்க போறிய? அதுலதான் கொஞ்சம் ஃப்ரெண்டு. ரெண்டு பேர் இருக்குங்க குளத்துக்குள்ள. அதில் ஒரு வெள்ளை கலர் பாட்டிலையும் ஒரு ஃபிஷ் மாட்டிருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அதான் அவர் எடுத்து பார்க்க போறாரு. இது அது இருக்குமா இல்லையான்னு தெரியல. இவர் இப்போ அந்த வெள்ளை பாட்டில் பக்கத்தில் தான் போயிட்டு இருக்காரு. அதில் அங்கே அதில் பாருங்க, நல்லா அந்த இடத்துல பாட்டில் வந்து ஆடுது. அதில் ஏதாவது ஃபிஷ் இருக்குமான்னு பார்க்க போறாரு. உங்க பேக்கில் பாருங்க இருக்கா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மாட்டிருக்குன்னு அவர் சொல்றாரு. இப்போ அந்த எப்படி எடுத்துட்டு வருவியா கரைக்கு? சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மாட்டிருக்கு நமக்கு. இப்போ பாருங்க, அவர் வலையிலேருந்து அதை எடுக்கிறாரு. பாருங்க, கிளியராக தெரியல. கரைக்கு கொண்டு வர பிறகு நான் உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷை கிளியராக காமிக்கிறேன் கேமராவில். பாருங்க, கையில் வச்சிருக்காரு. பாருங்க, ஃபிஷ்ஷை லைட்டாக தெரியும். இப்போ கரையில் கொண்டு வந்து ஒரு கிளியராக காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த பிடிச்ச ஃபிஷ்ஷை வந்து இந்த கரைக்கு தான் கொண்டு வருவார். அதனால் வந்து இந்த கரைக்கு வர சொன்னார். அதனால தான் நான் இப்போ இந்த கரைக்கு வந்திருக்கேன். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த கடைச்ச அந்த ஸ்லோப்பியா ஃபிஷ்ஷை வந்து இப்போ இங்கே எடுத்துகிட்டு வருவார். நம்ம அதை பார்க்கலாம் பக்கத்தில் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்ச ஃபிஷ்ஷை வந்து கையில் எடுத்துகிட்டு கரைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. பாருங்க, ஸ்லோப்பியாயா? பெருசா இருக்கு. இவங்களை பார்த்தீங்கன்னா நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விரால் ஃபிஷ்ஷை வந்து கையை வச்சு பிடிச்சிருக்காங்க. அது ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த விரால் ஃபிஷ்ஷு.
பாட்டில் இந்த விரால் வீஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுச்சு. இதோ பாருங்க இருக்கிட்ட தான் இவங்க கை வச்சு பிடிச்சிருக்காங்க ஒரு விரால் ஃபிஷ். திரும்பவும் நம்ம பாட்டிலுக்குள்ளே விட்டுருலாம். இதை பார்த்தீங்கன்னா இவங்க வளர்க்குறது பார்த்தீங்கன்னா அடுத்ததும் ஒரு பெரிய ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டாரோ. இப்போ அதையும் திரும்ப இவர் கரைக்கு எடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் ப்ரோ பிடிச்சிருக்காரு. ஒரு அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். இப்போ அதையும் அவர் கரைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திமிங்கலம் தண்ணிக்குள்ள நீந்திட்டு வந்துட்டு இருக்கு. கையில் தானே இருக்கு. அடுத்தது ஒன்று மாட்டிருக்கு. அவர் அதையும் எடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் கரைக்கு வாங்க ஸ்பீடா. என்னது ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை கையில் வச்சிருக்காரு பாருங்க. அவர் அடுத்து இது என்ன இது என்னது ஸ்லோப்பியாவா? ஆமாம் ஒரு போஸ் கொடுங்க தண்ணலுக்கு. அந்த கரில் வளப்படுத்தது நல்ல காட்டுங்க மீனை காட்டுங்க. சரிசி வச்சுருங்க நேரம் பண்ணி அடுத்ததா பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ஸ்லோப்பியா மாட்டிருக்கு. இப்போ அதையும் அவர் கரைக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. கரைக்கு எடுத்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். கையில இருக்கா ஒண்ணு? அடுத்ததும் ஒரு ஸ்லோப்பியா. அதுக்குள்ள மீன் போயிட்டு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இன்னும் பிறகு இன்னும் குளத்துக்குள்ள தான் நீந்திட்டுருக்காரு. சரி இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோ கூட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.